கனெக்டிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பிக் பாஸோடைய அப்டேட்ஸ்லாம் தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கோம். அந்த வகையில் இப்போ பிக் பாஸ் அல்டிமேட்டில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த கண்டஸ்டன்ஸான அபிராமி அவர்கள் வந்துட்டு மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரியான தகவல்கள் வந்துட்டுருக்குது. இதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்குது அப்படின்றத பற்றி பார்த்தோன்னா துளியும் உண்மை இல்லை அப்படின்னு தான் தெரிய வருது. அதாவது அபிராமி அவர்கள் இப்போ ரீசெண்டாக தன்னுடைய பேண்ட் பாக்கெட்டில் வந்துட்டு ஒரு பொருளை வைக்கிற மாதிரியான ஒரு வீடியோ கிளிப் வந்துட்டு இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போயிட்டுருக்குது. அதாவது அந்த பொருள் வந்துட்டு மொபைல் ஃபோன் தான் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் சொல்லி வந்துட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மொபைல் ஃபோனை எப்படி பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே அனுமதிச்சாங்க, கண்டிப்பாக வந்துட்டு இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் கண்டிக்கணும், நம்மளை ஏமாத்துறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் பிக்பாஸ்க்கு எதிராக வந்து பரவி வந்துட்டுருக்குது. இப்படி இருக்கிற பட்சத்தில் இப்போ அது வந்துட்டு உண்மை இல்லை அப்படின்ற மாதிரி தெரிய வருது. அதாவது அந்த சீக்வன்ஸை ஃபுல்லாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னோன்னா கிச்சனில் இருந்து அபிராமி ஏதோ ஒன்று வந்து கேட்குறாங்க, என்னுடைய தாங்க எங்கே அப்படின்ற மாதிரி. அப்போது சாரிக்கு தான் வந்துட்டு ஒழிச்சு வச்சுருக்கான் அப்படின்ற மாதிரி அபிநய் சொல்ல, ஓ அவன் தான் வந்துட்டு இந்த மாதிரிலாம் வேலை பார்க்குறானா அப்படின்னு சொல்லிட்டு சாரிக்கோடைய திங்ஸ் ஏதோ வந்துட்டு ஒழிச்சு வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய அக்சசரியை வந்துட்டு தன்னுடைய பேண்ட் பாக்கெட்டில் வந்து வைக்கிறாங்க. இதை பார்த்து தான் வந்துட்டு நிறைய பேர் அவங்க மொபைல் ஃபோனை தான் ஒழிச்சு வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி பரப்பியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்துட்டு வெறுமனே அக்சசரிஸ் கிடையாது, இது மேபி வந்துட்டு சிகரெட் பாக்கெட்டாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம ஃபஸ்ட்டு டேவே பார்த்தோம், அபிநய் நியூரோ கூட சேர்ந்து அபிராமி இவங்க எல்லாருமே வந்துட்டு ஸ்மோக்கிங் ஏரியாவிலேருந்து சிகரெட்லாம் பிரிச்சுட்டு இருந்தாங்க இல்லையா. ஸோ அந்த கிளிப்பை வச்சு இவங்க வந்துட்டு பாக்கெட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்குன்னா கண்டிப்பாக சிகரெட் பாக்கெட்டாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. பொதுவாக பிக் பாஸ்ன்னு சொல்லிட்டு வந்துச்சுனாலே இந்த சீசன் மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சீசன் மற்ற லாங்குவேஜ்லேயுமே இந்த மாதிரியான ஒரு பொருளை வந்துட்டு நிறையா இடத்துல பரவி வந்துட்டு தான் இருக்குது. அதாவது மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி. ஆனால் பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி அலோ பண்ண மாட்டாங்க அப்படின்னே சொல்லப்படுது. காரணம் என்னென்னா இது வந்துட்டு அவங்களுடைய ரெப்யூட்டேஷன் வந்துட்டு கெடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி அவங்க உண்மையிலேயே யாராவது யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னால் எல்லாத்தையுமே எடிட் பண்ணி வந்துட்டு டெலிகாஸ்ட் பண்ணும் பொழுது அந்த விஷயத்தை மட்டும் கட் பண்ணி நம்மளுக்கு டெலிகாஸ்ட் பண்ணலாம். அபிராமி வந்துட்டு உண்மையிலே மொபைல் ஃபோனை வச்சுருந்தாங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக எடிட்டில் வந்துட்டு அது போயிருக்கும். அப்படி பண்ணாததுனால கண்டிப்பாக அது வந்துட்டு அது மொபைல் இல்லை அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உண்மையிலே பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்துட்டு மொபைல் ஃபோன்லாம் யூஸ் பண்ணுறாங்களா, இல்லை இதெல்லாமே சும்மா வதந்தின்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய கருத்துக்களை எல்லாம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிக் பாஸோடைய அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே நோட்டிஃபிகேஷன் பில்லையும் கிளிக் பண்ணிடுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.